தளபதி அண்ணா நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பி எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறமா எல்லாருமே மீட் பண்ணுறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு திருவிழாவை பார்க்குற மாதிரி இருக்குங்க. பார்த்தீங்களா எல்லா வீடியோவும் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அண்ணன் தளபதி அவர்கள், அவரை பார்க்குறதுக்கு அவ்வளோ பயங்கரமான ஒரு கிரேஸோடு தமிழ்நாட்டில் நம்ம எப்படி பார்ப்போமோ, இது வரைக்கும் எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தாங்க தளபதி அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் கேரளா அந்த ஆந்திரா இந்த ஒரு மூணு ஸ்டேட்டில் தான் அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு ஃபேன் கிரேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ கர்நாடகாவில் எல்லாருமே பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுலேருந்தே புரிஞ்சிருக்கும் உலகம் முழுக்கமே வந்து நம்ம அண்ணனுக்கு வேற லெவலில் எல்லா பிள்ளைங்களும் வெறித்தனமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய மாலை, அது ஒரு கிரெயினில் எடுத்துகிட்டு வந்து அதை இதில் என்ன ஒரு பியூட்டினா, அவரை விட அந்த மாலை பெருசுங்க. அவர் அந்த ஃப்ரேமில் சும்மா நிற்கிறாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மாலையை போடவே முடியாது, கிரெயினில் எடுத்துகிட்டு வராங்கன்னா அது கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. எல்லாருமே பார்த்து இருப்பீங்க அந்த ஃபோட்டோவை, அவ்வளோ பெரிய ஒரு மாலை, அந்தளவுக்கு அவர் மேலே அந்த லவ்வு. முக்கியமாக அந்த ஹோட்டலை சுற்றியே எப்பயுமே ஒரு ஹோட்டலில் வந்து எப்படி பார்க்க வர்றாங்கன்னா அந்த கேட் பக்கத்தில் மட்டும் இருப்பாங்க, பார்த்துருக்கோம். ஹோட்டலை சுற்றி எங்கேயாவது ஒரு இடத்துல தளபதி அவர்களை பார்த்துட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ஒரு க்ரௌடு அவரை பார்த்துடணும்னு சொல்லிட்டு பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது முக்கியமாக தளபதி அவர்களுடைய அந்த க்யூட்னஸ்ஸு, முக்கியமாக இந்த ஒரு படத்துக்கு அப்புறமா அவருடைய அந்த ஆட்டிடியூட்ஸ்லேயே நான் நிறைய சேஞ்சஸை பார்த்துருக்கேன். அதை பார்க்கும்போதும் பயங்கரமாக இருக்குது. முக்கியமாக படத்துலேயும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தால் இன்னும் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் அந்த கை காட்டுற அந்த ஸ்டைலாக இருக்கட்டும், அவர் ஜாலியாக வந்து எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமாக பார்க்குறாரு. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ சிவாமா நம்மளுடைய கர்நாடகாவில் சூப்பராக ஷூட்டிங் போயிட்டுருக்கு இல்லையா. முழுக்க முழுக்க ஒரு உண்மையான ஒரு ஜெயிலில் போய் தான் இந்த ஒரு ஷூட்டிங் எடுக்க போகிறாங்க. பட் இப்போ அந்த ஜெயில் வந்து ஆக்டிவாக இல்லை, அது பிரிட்டிஷ் காலத்தில் இருக்க ஒரு ஜெயிலு. நம்ம எல்லாருமே தளபதி 64 அந்த போஸ்டர் வரும்போதே எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணும் இது வந்து ஒரு ஜெயிலை வச்சுன ஒரு சப்ஜெக்டாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி அவர்களுக்கு இந்த படத்தில் வந்து ஒரு குறுகிய நாள் ஒரு கால் ஷீட்டில் தான் இருக்கார் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்துச்சு. அதை தாண்டி நாசர் சார் ஒரு பயங்கரமான ஆர்டிஸ்ட், அவரும் இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலில் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட்டையும் பார்த்தேன். இதை தாண்டி நம்மளுடைய அண்ணனை பற்றின ஒரு பயங்கரமான டிஸ்கஷன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்லே ஒரு 4 வீடியோ போட்டிருப்போம். யார் யார் டேரக்டராக அடுத்து தளபதி 65 வந்து கதை சொல்லியிருக்கான்னு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய சூப்பரான ஒரு வெற்றிமாறன் சார் அவர், அதுக்கடுத்தது மகிழ் திருமேனி சார், அதுக்கடுத்தபடியாக மறுபடியும் அட்லீ அவர்கள், அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய சங்கர் சார், இவங்களுடைய 4 பேர்கள் தான் தொடர்ந்து இந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்க ஒரு விஷயங்கள். பட் இப்போ ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்களாம், அதில் வந்து முக்கியமாக 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டும் கிடச்சிது. ஒன்று மகிழ் திருமேனி சார், இன்னொரு பக்கம் வெற்றிமாறன் சார். வெற்றிமாறன் சார் வந்து சூர்யா சார் படம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து நம்மளுடைய சோர்சஸ் மூலமாக கேட்ட வரைக்கும் வெற்றிமாறன் சார் சூர்யா சார் படம் பண்ணல அப்படின்ற ஒரு அப்டேட்டும் கிடச்சிருச்சு. இந்த பக்கம் நம்மளுடைய மகிழ் திருமேனி சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி சாருடைய அந்த ப்ராஜெக்ட் இப்போ வரையுமே போயிட்டு தான் இருக்குது, அவர் இன்னும் ஃப்ரீயாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதேமாதிரி வெற்றிமாறன் சார் முழு கதையும் தளபதி கிட்டே சொல்ல ஒன் லைன் தான் சொல்லியிருக்காங்க, அந்த ஒன் லைனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தையும் நம்மளுடைய சோர்சஸ் மூலமாக இந்த ஒரு தகவலாம் கேட்டு தெரிஞ்சிட்டோம். பட் இப்போ வரைக்குமே அந்த ஒரு டேரக்டரை யாருன்னு சொல்லிட்டு கரெக்டாக லாக் பண்ணலாம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, யாருக்கிட்ட ஃபுல் ஸ்கிரிப்ட் இருக்கோ தளபதி எப்பவுமே அப்படி தான் முழு ஸ்கிரிப்டையும் கேட்டுட்டு தான் அடுத்து ஷூட்டிங்க்கே இறங்குவார். கௌதம் வாசுதேவ் மேனன் சார் வந்து ரிஜெக்ட் ஆனதுக்கு காரணமாக இதுதான் சொல்கிறாங்க. ஏன்னா எப்பவுமே கௌதம் சாருடைய அந்த படங்களில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து அந்த ஒரு செட்டுக்கு போய் தான் அவர் வந்து டிசைன் பண்ணுவார், அவருடைய அந்த படங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். அதனால் இந்த ஒரு படத்துக்கு அவர் அந்த மாதிரி சொல்லும் போது அதை பார்த்தீங்கன்னா யோகன் அத்தியாயம் ஒன்றுக்கு தான் நம்மளுடைய ஜிவிஎம் சார் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு இல்லை, நம்ம முழு ஸ்கிரிப்டோடு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள், நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணலான்றதுக்குள்ளே தளபதி அவர் அடுத்தடுத்த படங்களை கமிட் ஆகி உங்களுக்கே தெரியும் பயங்கர, எனக்கு தெரிஞ்சு ஒரு கேப்பே இல்லாமல் படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, மனுஷன் ரெஸ்டே இல்லாமல் போயிட்டு இருக்காரு அப்படின்றத சொல்லும். முக்கியமாக இந்த ஒரு கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் வருது இல்லையா, அதனால் தளபதி அவர்கள் லண்டனுக்கு போகிறாங்க. எல்லாருக்குமே தெரியும் தளபதி அவர்களுடைய அந்த மாமியார் வீடு அங்கே தான் இருக்குது, அதனால் அவங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக ஒரு மீட்டாக இருந்துட்டு மறுபடியும் நம்மளுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கலந்துப்பார் அப்படின்ற மாதிரியான அப்டேட்டும் கிடச்சிது. பயங்கர ஹாப்பி. முக்கியமாக வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டேரக்டர் தான் கடைசியில் நிற்கிறாங்க, ஒன்று மகிழ் திருமேனி சார், இன்னொன்று வந்து வெற்றிமாறன் சார். இந்த 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் டேரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு இப்போ வரைக்கும்.
பட் நடுவில் மறுபடியும் இந்த ஒரு டைம் பீரியடுக்குள்ளே யாராவது கதை சொல்லி முழுக்க முழுக்க அந்த கதையை வந்து தளபதிக்கு அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் பயங்கர ஹாப்பி. எல்லாரையும் தாண்டி பேரரசு சார் ரொம்ப நாளாகவே, அதை பார்த்தீங்கன்னா பிகிலோடைய ஆடியோ லான்ச் வந்ததுலேருந்து அவருடைய பேர் தான் வந்து ஃபஸ்ட்லேருந்து அடிபட்டுட்டே வந்தது. பட் அவர் கண்டிப்பாக இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்குமே பேசிக்கிறாங்க. அது கேட்கும் போதுமே வந்து கொஞ்சம் பேரரசு சாருடைய அந்த ஃபேன்ஸுக்கெலாம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். பட் நம்மளுடைய அண்ணனுடைய தளபதி அவருடைய ஃபேன்ஸாக நம்ம எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு நியூ கமர்ஸாக பண்ணால் நல்லாயிருக்கும். ஒன்று வந்து நம்மளுடைய மகிழ் தெரியுமே சார், இன்னொன்று வெற்றிமாறன் சார் அப்படின்ற மாதிரி தான் என்னோட ஒரு ஆசையுமே இருக்குது. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரில் யார் தளபதி 65 டைரக்ட் பண்ணால் செம்மையாக இருக்கும், அந்த படத்துக்கு என்ன மாதிரியான டைட்டில் வச்சா வெறித்தனமாக நெருக்குன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பிகளாக நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அது கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து அப்டேட்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டேன். நம்ம சேனலில் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். முக்கியமாக தளபதியானாவோட பிள்ளைங்களாக இருந்தீங்கன்னா பெல் ஐக்கான் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஏன்னா முழுக்க முழுக்க நம்ம சேனலில் நம்ம அண்ணனுடைய அப்டேட் மட்டும்தான், வேறு யாரை பற்றியும் கிடையாது. ஓகே நண்பா, இதே மாதிரி சூப்பராக நம்ம அண்ணனுடைய அடுத்த அப்டேட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பா.